ஸ்ரீ பாம்பன் சுவாமிகள். பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள். ஸ்ரீ முருகப்பெருமானை கண்டு பாடிய 63 செய்தொண்டர்களில் ஒருவர். யாழ்ப்பாணத்திலோ ராமேஸ்வரத்திலோ 1848 அல்லது 1850 ஆண்டு சாந்தப்பிள்ளை செங்கமலம் தம்பதிக்கு பிறந்தார். பாம்பனிலே வசித்தமையால் பாம்பன் சுவாமிகள் என்று பெயர் பெற்றார். இவருடைய இயற்பெயர் அப்பாவு ஆகும். பின்னாளில் குமரகுருநாத சுவாமிகள் என அழைக்கப்பட்டார். முனியாண்டி பிள்ளை என்பவரிடம் தமிழும், சேது மாதவ ஐயர் என்பவரிடம் சமஸ்கிருத மொழியும் கற்றார். தமது 12 வயதிலேயே தமிழையும் சமஸ்கிருத மொழியையும் நன்றாக படித்து அதில் கவிதை எழுதும் திறமையை பெற்றிருந்தார். அருணகிரிநாதரை ஞான குருவாக கொண்ட இவர் பின்னாளில் உபய அருணகிரிநாதர் என்ற பெயரும் பெற்றார். இவருடைய முதல் பாடல் ஆசுகவியாக உருவாகிய கங்கையை சடையில் பதித்து ஆகும். மதுரை சின்னக்கண்ணு பிள்ளை மகளாகிய காளிமுத்தம்மாளை 1878 ஆண்டு வைகாசி திங்களில் ராமநாதபுரத்தில் திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 3 பிள்ளைகள் பிறந்தனர். துறவரம் இருக்க பழனிக்கு முருகப்பெருமான் வரச் சொன்னதாக தனது நண்பரிடம் பொய் சொன்னார். அவரது கனவில் காட்சி தந்த முருகப்பெருமான் பொய் சொன்னதற்கு தண்டனையாக தாம் கட்டளையிடும் வரை பழனிக்கு வரவே கூடாது என்று தடை விதித்தார். இதனால் சுவாமிகள் தமது இறுதி காலம் வரை பழனியை தரிசித்ததே இல்லை. 1894 ஆண்டு ராமநாதபுரம் அருகிலுள்ள பிரப்பன் வலசை என்ற இடத்தில் அமர்ந்து 35 நாட்கள் கடும் தவமிருந்து முருகப்பெருமானின் அருட்காட்சியை கண்டார். அன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி. அன்றிலிருந்து பௌர்ணமி வழிபாட்டை தொடங்கினார். துறவரம் மேற்கொண்டு அருணகிரிநாதரைப் போல தளம்தோறும் சுற்றி பாடத் தொடங்கினார். முருகப்பெருமானின் வழிகாட்டலில் அவர் சென்னை சென்றார். தமிழகம் மட்டுமின்றி பெஜவாடா, கோதாவரி, விசாகப்பட்டினம், ஜெகநாதம், கல்கத்தா, கயா, காசி வரை திருத்தலை யாத்திரை மேற்கொண்டார். 1918 ஆண்டு சுவாமிகள் வெப்பு நோயால் பாதிக்கப்பட்டார். அப்போது குமாரஸ்தவம் என்னும் 6 மந்திர நூலை இயற்றினார். அந்த பாடலால் பூரண குணம் பெற்றார். ஓம் சண்முகபதையே நமோ நம எனக் தொடங்கும் இந்த மந்திர பாடல்களை பாடுவோர் சண்முகப்பெருமான் இரு தேவியர்களோடு மயில் மீது அமர்ந்த காட்சியை தரிசிப்பார்கள் என சுவாமிகள் தமது சீடர்களுக்கு உபதேசித்தார். 1923 ஆண்டு டிசம்பர் 27 அன்று சென்னை தம்புச்செட்டி வீதியில் சென்று கொண்டிருந்த சுவாமிகள் மீது குதிரை வண்டி சக்கரம் இடது கணைக்கால் மீது ஏறியதால் கால் எலும்பு முறிந்து சுவாமிகள் பொது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இந்த விபத்து நடந்தபோது பாம்பன் சுவாமிகளின் வயது 73. ஆங்கிலேய மருத்துவர்களால் குணமடைவது கடினம் என்று கூறி கைவிடப்பட்டார். அங்கு தொடர்ந்த சண்முக கவசம் பாடி வந்தமையால் மயில் வாகனத்தில் வந்த முருகன் அருளால் கால் எலும்பு சேர்ந்தது. முருகன் காட்சியளித்த அந்த நாள் இன்றும் மயூர வாகன சேவன விழா என மார்கழி மாத வளர்ப்பிறை பிரதமை நாளில் கொண்டாடப்படுகிறது. சுவாமிகள் உருவாக்கிய மகா தேஜோ மண்டல சபையினர் இந்த விழாவை நடத்துகிறார்கள். அப்போது பாம்பன் சுவாமிகள் இயற்றிய அசோகசால வாசம் என்ற பாடல்களை வாசிப்பார்கள். சென்னை மருத்துவமனையில் மன்று வார்டில் பாம்பன் சுவாமிகளின் திருவுருவப் படம் ஆட்டப்பட்டு நோயாளிகளால் வழிபடப்படுகிறார். 1926 ஆண்டு ஜூலை 17 அன்று உயிர் எழுதி மகா தேஜோ மண்டல சபை அமைப்பு நடைமுறையை ஏற்படுத்தினார். மே 30, 1929 அன்று வைகாசி 1 தேய்பிறை ஷஷ்டி திதி காலை 7:15 சுவாமிகள் சமாதியடைந்தார்கள். திருவான்மையூர் பேருந்து நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சுவாமிகள் இயற்றியவை 6,666 பாடல்களையும் 32 வியாசங்களையும் எழுதி முருகப்பெருமானை கொண்டாடினார். சிறந்த பாராயண நூலான சண்முக கவசம், மயூர பந்தம் இவர் எடுத்துக் கொடுத்த புதுமையான சித்திரக்கவி. குமாரஸ்தவம், பகைக்கடிதல், பரிபூரண பஞ்சாமிரத வண்ணம், திருவடித்துதி, திருவளங்கற்றிரட்டு, ஸ்ரீ சண்முக நாமாவளி, சண்முக கூட்டம், திருபதிகம் 1, 2 ஆகிய நூல்கள் இவர் இயற்றியிருக்கிறார். நன்றி. உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.